ஹீலர் உபைது ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற மூன்றே மூன்று விஷயங்களை கடைபிடிங்க, நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். உலகத்தில் இருக்கிற மனிதனை தவிர பிற உயிரினங்கள் ஏன் ரொம்ப சுகமாக வாழ்கிறது? அதுக்கு நவீன அறிவியல் சொல்லக்கூடிய அச்சுறுத்த நோய்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு அது அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பொதுவாக வந்து எல்லா உயிரினத்தையும் இல்ல ஒரு குணங்கள் என்னன்னா, பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கும், உறக்கத்தை முழுமைப்படுத்தும். இந்த பசி, தாகம், தூக்கம் இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டாவே நாமளும் சுகமாக வாழலாம். அந்த உயிரினங்கள் பாருங்களேன், சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது உணவு தேடலை ஆரம்பித்து சூரியன் மறையிறதுக்கு முன் உணவு தேடலை நிறுத்திடும். இப்ப நம்மளே சொல்லுங்களேன், அது இயற்கையா படைக்கப்பட்ட அந்த உணவுகளை மட்டும்தான் அது சாப்பிடுகிறது. இயற்கைக்கு எதிராக தான் மனிதனே வாழ்றோம். இப்ப நம்மளுடைய பசிக்கு சாப்பிட்றோமான்னு முதல்ல உங்களையும் நீங்க கேட்டுக்கோங்க. தாகம் எடுத்த தண்ணி மட்டும்தான் குடிக்கிறீங்களான்னு பாருங்க. இரவு தூக்கத்தை முழுமையாக நீங்க தூங்குறீங்களா? இந்த மூணு விஷயம் உங்கள்கிட்ட ஒழுங்கா இருக்கான்னு நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். இது சரியாயிடுச்சுனாவே நீங்களும் ஆரோக்கியமானவர் தான். இதை சரிப்படுத்த முயற்சி செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களை இந்த மூன்று விஷயத்தில் சரிப்படுத்துங்க. நிச்சயமாக பல நோய்கள் வர்ற வழியை தடுப்பதற்கு இதை விட சிறந்த வழி இல்லைங்க. உடல் தேவையை சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுமே பூர்த்தி ஆகலைன்னா உடலுக்குள்ளே போகக்கூடிய பசி இல்லாமல் சாப்பிட்றீங்க காலையில், அப்போ பசி இல்லாமல் சாப்பிடும்போது அந்த உணவு என்னவா மாறும்? தூக்கம் வரும்போது தூங்கலை, தூக்கத்தை புறக்கணிக்கிறீங்க, பசியை புறக்கணிக்கிறீங்க, தாகத்தை புறக்கணிக்கிறீங்க. இப்போ உடலுக்கு எப்போ என்ன தேவை என்பதை நாம் தீர்மானிக்கணுமா, இந்த உடல் தீர்மானிக்கணும்? உடல் தீர்மானிக்கிறபடி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.